Welcome to SJR SIMPLE EDUCATION. In this video, we will talk about Tamil, EL 2, முதல் பருவத்தில் இருக்க EL 2, இலக்கணம் பார்க்கலாம். பாருங்க, முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும். எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும். முதல் எழுத்து, சார்பு எழுத்து. இப்போ முதல் எழுத்து எதெல்லாம் அப்படின்னா, உயிரெழுத்துக்கள் 12, உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, ஆகிய 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள். ஏன் இதை முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இந்த எழுத்துக்கள் தான் காரணம். அதனால் இதை முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். சரி, அப்போ பிற எழுத்துக்கள் தோன்றுனா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது உயிர்மை எழுத்து வச்சுக்கலாம். கா அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு? இக்கு குட்டல் ஆதாம் கா, சரி தானே? இக்கு குட்டல் ஆசம கா. இது வந்து மெய் எழுத்து, இது வந்து உயிர் எழுத்து. அப்போது இந்த உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து தான் இந்த உயிர்மை எழுத்து வருது. அப்போது பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறது இந்த முதல் எழுத்தும் முதல் எழுத்துக்கள் அப்படின்னா உயிரெழுத்தும் மெய் எழுத்தும். அதனால தான், அந்த ரீசன்னால தான் இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்புறம் பாருங்கள், சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா 10 வகைப்படும். சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இப்போது இந்த இதில் வந்து நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, உயிர்மை ஆயுதம் அதான் கொடுத்துருக்காங்க. இப்போ உயிர்மை எழுத்துக்கள் பாருங்கள். உயிர்மை எழுத்துக்கள்னால் என்ன? ஏற்கனவே நம்ம எழுந்த மாதிரி கா, காங்கிறது வந்து உயிர்மை எழுத்து, சரி தானே? இப்போ காங்கிற உயிர்மை எழுத்து எப்படி வந்துச்சு? இக்கு அப்படிங்கிற மெய் எழுத்தும் ஆ அப்படிங்கிற உயிர் எழுத்தும் சேர்ந்து தான் கா அப்படிங்கிற மெய் உயிர்மை எழுத்து வந்துச்சு. அதான் பாருங்கள், மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன. உயிர்மை எழுத்து எப்படி வருது? உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன. சரியா? அப்புறம் பாருங்கள், உயிர்மை எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். கரெக்டு தானே? இக்கு ஆ, அப்போ கா. அந்த இக்குங்கிற அந்த ஒலியும் ஆ அப்படிங்கிற ஒலியும் சேர்ந்து தான் அந்த உயிர்மை எழுத்தில் கா அப்படிங்கிறதுக்கு ஒலி வடிவம் இருக்கும். வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்தை ஒத்திருக்கும். வரி வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மெய் எழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்தை ஒத்திருக்கும். அப்போது இப்போ கா அப்படிங்கிறது வந்து பார்த்துங்க, இக்கு இக்கு குட்டல் ஆ. இங்கே எழுதும்போது கா எப்படி இருக்கும்? இந்த இக்கு மாதிரி இருக்கும். அப்போது அந்த வரி வடிவம் எப்படி இருக்குது? மெய் எழுத்தை ஒத்திருக்குது. ஆனால் ஒலிக்கும் போது கா ஆ, அப்போது உயிர் எழுத்தை ஒத்திருக்குது. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும், ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்துக்கள், சார்பெழுத்து வகையுள் அடங்கும். எப்படி வருதுன்னா, முதல் எழுத்துக்களை சார்ந்து தான் இது வர்றதுனால இப்போ உயிர்மை எழுத்தும் ஒரு சார்பெழுத்து தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆயுதம். 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. ஆயுதம் அப்படின்னா எத்தனை புள்ளி அதுக்கு? 3 புள்ளி. ஆயுத எழுத்து தெரியல, ஆயுத எழுத்து 3 புள்ளி இருக்கும்ல, இது ஆயுத எழுத்து. இதுக்கு வேறு பேர் என்ன அப்படின்னா, முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம். முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம். இப்படின்ட்டு வேறு பேரும் இருக்குது. எதுக்கு இந்த ஆயுத எழுத்துக்கு வேறு பேர் என்னென்ன அப்படின்னா, முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம். நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தை தனக்கு எழுத்தையும், தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும். இது பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு இப்போது அக்து அப்படி போடுவோம் இல்லையா, அக்து. அப்படி இல்லைன்னா எக்கு அப்படி கூட வச்சுக்கோங்க, எக்கு. அப்போது அதுக்கு முன்னாடி என்ன வரும்? இதுதான் இப்போது ஆயுதம், கரெக்டா? அதுக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து வருது, அதுக்கு அப்புறமாட்டி என்ன வருது? ஒரு வல்லின உயிர்மை தான் வரும், வல்லின உயிர்மை. சரியா? அதனால்
பாருங்கள், அதனால தான் இது சொல்லியிருக்காங்க, தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனித்து இயங்காது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு சொல்லோட ஸ்டார்டிங்லேயும் வராது, எண்டிங்லேயும் வராது, இடையில தான் வரும். ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பு எழுத்து எனப்படி தனியாட்டு வராது, தனியாக வராதுல்ல. அப்போ அதில் உயிர் மெய் இதெல்லாம் சார்ந்து தான் வருது, அதனால் இதையும் சார்பு எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. அப்புறம் கீழே பாருங்கள், பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டஸ் என்று பெயர், பறவை. சரியா? இந்த பறவை அப்படிங்கிறது பேர்டு, அப்போது பறவை தான் கடல், பறந்துருக்கு. சரி தானே? இந்த ரா வரும். ஓகே. நெக்ஸ்ட்டு, இலக்கியம் என்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினான், உரையாற்றினான். ரை. ஓகே, இது வரும், உரையாற்றினான். நெக்ஸ்ட்டு, முத்து தம் டேஸ் காரணமாக ஊருக்கு சென்றார், என்ன வரும்? பண்ணி. ஒர்க்கு, ஒர்க்குக்கு மூணு சுழிப்பு வரும், பண்ணி. பனி காரணமாக ஊருக்கு சென்றார், பனி. சரியா? நெக்ஸ்ட்டு, கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள், அழைத்தாள் இல்லை அழைத்தாள், லை. இதுதான் கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்க, புல் என்பதன் வேறு பெயர், புல் என்பதன் வேறு பெயர் என்ன? புல் அப்படின்னா பறவை, புல் அப்படிங்கிறதுக்கு வேறு பெயர் பறவை. நெக்ஸ்ட்டு, பறவைகள் இடம்பெயர்தல் என்ன? நேற்றை பார்த்தோம், வலசை போதல், வலசை போதல். அப்புறம் சரணாலயம் என்பதற்கு வேறு பெயர், சரணாலயம் என்பதற்கு வேறு பெயர் என்னது? சரணாலயம் என்பதற்கு வேறு பெயர் புகலிடம், சரணாலயம், புகலிடம். ஓகே. புல் என்பதன் வேறு பெயர் பறவை, பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல், சரணாலயம் என்பதன் வேறு பெயர் புகலிடம். ஓகே. இரட்டை காப்பியங்களில் ஒன்று, சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட்டு, முதல் எழுத்துக்களின் எத்தனை, முதல் எழுத்துக்கள் எத்தனை? 30. இதெல்லாம் மெய் எழுத்துக்கள் 18, உயிர் எழுத்துக்கள் 12, 30. அப்புறம் திங்கள் என்பதன் பொருள், ஃபஸ்ட்டே சொன்னேன், ஞாயிறுனா சூரியன், திங்கள்னா, திங்கள் அப்படின்னா சந்திரன் இல்லைன்னா நிலவு, இப்படி எழுதிக்கலாம், நிலவு. சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை, சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை. எந்த பறவை பற்றி அவர் பாடியிருப்பார்? சத்தியமாக அது நாரதா அப்படி சொல்லியிருந்தேன்ல, செங்கால் நாரை, செங்கால் நாரை, நாராய் நாராய் செங்கால் நாராய், இப்போ செங்கால் நாராய். நெக்ஸ்ட்டு, பாரதியார் டேஸ் வேண்டும் என்று பாடுகிறார், பாரதியார் காணி நிலம், காணி நிலம் வேண்டும் என்று பாடுகிறார். ஆயுத எழுத்தின் வேறு பேர் என்ன? அக்கேனம், தனிநிலை, முப்பார் புள்ளி, எது வேணால் எழுதிக்கலாம். அக்கேனம், தனிநிலை, எது வேணாலும் எழுதிக்கலாம். சரியா? ஓகே. கலைச்சொல் பாருங்க, கலைச்சொல் கண்டம், காண்டினென்ட், வலசை, மைக்ரேஷன், தட்பவெப்பநிலை, கிளைமேட், புகலிடம், சாங்க்சுரி, வானிலை, வெதர், புவியீர்ப்பு புலம், கிராவிடேஷனல் ஃபீல்டு. இதை லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து திருக்குறள், திருக்குறள் பாருங்கள். திருக்குறளில் வந்து இதெல்லாம் பாடல் லைட்டாக அப்படியே வாசிச்சுக்கோங்க. நூல்வழி பாருங்கள், திருவள்ளுவர் 2 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர், எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை தொகுத்து கூறியுள்ளார். வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யியல் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு. இவருக்கு வந்து சிறப்பு பெயர்கள் நிறைய இருக்குது. பொய்யில் புலவர், முதற்பாவலருக்கு பொய்யில் புலவர் இருக்குது, தெய்வ புலவர் இருக்குது. ச
ஸோ இது மாதிரி நிறைய சிறப்பு பெயர்கள் வந்து இவருக்கு இருக்குது. மொத்தம் 1330 குறட்பாக்கள் இருக்குது. இந்த திருக்குறளுக்கு வேறு பெயர் உலக பொதுமறை, வாயுறை வாழ்த்து, ஸோ இதெல்லாம் வந்து திருக்குறளுக்குரிய வேறு பெயர்கள். சரியா, இந்த திருக்குறள் வந்து 100க்கு மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஓகே, மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது டேஸ், மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள், அறிவுடைய பிள்ளைகள், அறிவுடைய பிள்ளைகள் இருந்தால் அதுதான் மக்களுக்கு மகிழ்ச்சி. ஸோ அதுதான் அறிவுடைய மக்கள். ஓகே, செகண்ட் ஒன், ஒருவருக்கு சிறந்த அணி, ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல், இன்சொல். நெக்ஸ்ட்டு, இது வந்து திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க, இனிய உள்ளவாக, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று, காய் கவர்ந்தற்று. நெக்ஸ்ட்டு, அன்பிலார் எல்லாம், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும், என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. ஓகே, இதோட இயல் 2 முடிஞ்சிச்சு. ஸோ இயல் 3 நாளை கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இயல் 3 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நன்றி.